ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் எடுத்துக்கக்கூடிய கேள்வி, லக்னத்தில் குரு இருந்தால் என்ன நன்மை, அது நன்மையா தீமையா? பொதுவாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரி 12 லக்னங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 12 லக்னங்களில் லக்னத்தில் குரு இருந்ததுன்னு வைங்களே, அது நன்மையா தீமையா அப்படின்னா, கண்டிப்பாக நன்மையை மட்டுமே உண்மையாக கொடுக்கக்கூடிய அருகதை இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் இந்த மாதிரியான லக்னத்தில் இருக்கும் பொழுது நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுவே மகர லக்னம் இருக்கு இல்லைங்களா, அதாவது மகரத்திற்கு நிகரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மகர லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். மற்ற எந்த லக்னத்தில் குரு இருந்தாலும் உங்களுடைய, அதாவது ஜாதகப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். ஆனால் மகர லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை, அல்லது மோசமாக பேசுகிறவங்க கிட்ட பாசம் காட்டக்கூடிய சூழ்நிலை, தேனாக பேசுகிறவங்க மத்தியில் வீணாக போக, அதாவது தேனாக பேசுகிற பேச்சை நம்பி வீணாக போகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான ஆகாத சூழ்நிலைகள் அமையும். அதனால் லக்னத்தில், மகர லக்னத்தில் குரு உள்ளவங்க உங்களுடைய ஜாதகத்தை அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஜோசியரிடம் காமிச்சு நீங்கள் அதற்குண்டான பரிகாரங்களையோ வழிபாடுகளையோ அல்லது பிரார்த்தனைகளையோ வச்சுக்கிறது நல்லது. மற்ற லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த சிறப்புகள் அனைத்துமே நன்மையான விஷயமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு லக்னம் எங்கிருந்தாலும், அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும், அந்த லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு குதூகலம் மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம்.